சென்னை கோயம்பேடு அங்காடியில் அமைக்கப்பட்டுள்ள பொங்கல் சிறப்பு சந்தையில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 24ஆம் தேதியில் இருந்து ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து முழுமையாக இயக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்றும் நாளையும் தற்காலிக உணவகங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களுடைய பயன்பாடு பெரிய திட்டம் வருகின்ற மக்களுடைய சிறு சிறு தேவைகள் பயன்பாட்டிற்கு வந்த பிறகுதான் அறியப்படும். அப்படி பயன்பாட்டிற்கு வந்த பிறகு மக்களுடைய தேவைகளை அறிந்து ஊடக நண்பர்களும் குறிப்பாக ஊடக நண்பர்களும் கூறிய பல்வேறு கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகின்றோம். நேற்றைக்கு கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யோகமாக பேட்டரி கார் வாங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் எம்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வருவதற்காக இரண்டு வழியிலே இருக்கின்ற சுவர்கள் சுற்றி வருகின்ற சூழ்நிலையில் இருந்து ஊடக நண்பர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த சுவர்களை அகற்றி அங்கே படிக்கட்டுகள் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டு வருகின்றது. அதே போல் எம்டிசி பஸ்ஸில் இருந்து நேற்றைக்கு ஒரு தினம் மாத்திரம் 4000 நடைகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல் மக்களுடைய தேவைகளை படிப்படியாக அறிந்து முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து பயணிகள் மகிழ்ச்சியோடு பயணிக்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து நிலையம் கொண்டு வரப்படும். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு இந்த மாத இறுதிக்குள்ளாக படிப்படியாக பேருந்துகளை கொண்டு வருவதற்கும் 24ஆம் தேதியிலிருந்து ஆவணி பேருந்துகள் முழுமையாக அங்கே இயக்கப்படுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துறையினுடைய செயலாளர் ஒன்றால் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அதேபோல் நம்முடைய தலைமை செயலாளர் அதேபோல் போக்குவரத்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அமைச்சர் என்ற வகையில் நான் ஒரு நாள் அங்கு ஆய்வு மக்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற பணியில் அரசு ஈடுபட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு திட்டமிடப்பட்டபடி இல்லாவிட்டாலும் மக்கள் தமிழகத்தின் மக்கள் என்பதால் அந்த மக்களுக்கு முதல்வர் எங்களுடைய முதல்வர் என்பதால் தேவைப்படுகின்ற அனைத்து அடிப்படை தேவைகளையும் படிப்படியாக நிறைவேற்றி தருவோம் நம்பிக்கை மக்களும் அதை வருகிறார்கள்.